அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல், நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேஷ்னரி ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ்லாம் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமும் இருக்குது. சில விஷயங்கள்லாம் ஏன்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் வாங்கின பொருட்களோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி ரேட்டெல்லாம் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இப்போ ஏன்னா எனக்கு ரேட் இது கரெக்டாக தெரியல, நான் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் ரேட்டெல்லாம் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாம்பம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது, முக்கியமாக இந்த ரெட்டு இந்த பிங்க்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச பர்ச்சேஸ் தான் வாங்கினதில். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது இந்த கிளிப்பு தான். இந்த உட்டன் கிளிப் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது எதுக்காக தான், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் செய்கிறப்போ அந்த பின் போர்டெல்லாம் செய்கிறப்போ அது பின் பண்ணி வச்சுக்கலான்றதுக்காக வாங்கினேன். இது வந்து 100 உட்டன் கிளிப்புன்னு போட்டிருந்தாங்க, ஆனால் எனக்கு வந்து இது 100 மேலேயே வந்திருந்தது. நான் எண்ணி பார்த்தேன் ஒவ்வொன்றும். இது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, அதே மாதிரி இதோட சின்ன கிளிப் மாதிரியும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் எந்த ஆப்ஷனில் போட்டேன்னு தெரியல, ஆனால் 100 கிளிப்ஸ்னு 100 பீஸ்னு இருக்கிற ஆப்ஷனில் போட்டப்போ எனக்கு இந்த பாக்கெட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இதை எப்படின்னு தெரியல, ஆனால் இதுவும் க்யூட்டாக இருந்துச்சு. இதை விட இது ரொம்ப சின்னது. இது இவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னா இது இத்தினோண்டுக்கு இருக்குது. எனக்கு இந்த ரெண்டு கிளிப்புமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது நான் வாங்கினது வந்து இந்த ஃபெதர் தான். எனக்கு ஆனால் இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏன்னா இதில் வந்து அந்த டார்க் வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ரொம்ப அந்த லைட் கலர் மாதிரி இருக்கிறது தான் நிறையா இருந்தது. இதில் 75 பீசஸ்னு போட்டிருந்தாங்க, பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் இப்போ ரெட் கலர்னால் இதில் கொஞ்சம் ஒரு 5-6 அது மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இது வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க. இது நான் வாங்கினது அம்மாவுக்கு தெரியாது, தெரிஞ்சால் திட்டுவாங்க. பெரிய க்ளூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபெவிகால். இது எனக்கு வாங்கணுன்ற ஐடியாவே இல்லை, பார்க்குறப்ப ஆஃபரில் இருந்துச்சு, சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். இதுவும் நல்லா தான் இருந்தது. இது பெருசாக வாங்கி வச்சுக்கிட்டு அடிக்கடி போய் வாங்குற பிரச்சனை இருக்காதுன்றதுனால நான் இதுவும் பெருசாக வாங்கிக்கிட்டேன். அடுத்தது நம்ம வந்து இந்த தின் வயர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சில்வர் கலரில், பிராஸில், அப்புறம் கோல்டன் கலரில் இருக்குது. இது வந்து 20 மீட்டர் வயர், 0.27 mm அளவுக்கு தின்னுது. அடுத்தது நான் இந்த எபாக்சி ரெசின் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு, சரி இந்த வாட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இதில் நமக்கு வந்து பாட்டி பாட் பின்னு உங்களுக்கு ரெண்டு பாட்டில் இருக்குது. இது வந்து 300 கிராம். இதை விட பெருசு ஒன்று இருந்துச்சு, நான் சின்னதாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இதுக்காக நம்ம அந்த மோல்டு இருக்கும் இல்லையா, அதுவும் நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் இந்த இது வந்து கொஞ்சம் இதெல்லாம் பெருசாக வரும்னு நான் நினச்சேன், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து இந்த கீ செயின் இதெல்லாம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பெண்டன்ட் மாதிரி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி 3 வந்து இதில் வந்திருந்தது. இதுதான் ரொம்ப சின்னதானது. அடுத்தது வந்து இந்த கோல்டு லீஃப் வாங்கியிருந்தேன். கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் இந்த காப்பர் கலரில் இருந்தது. இது ஒவ்வொன்றும் 100 கிராம்னு போட்டிருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது. இது 100 கிராம் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லைம் செய்கிறதுக்கு, இப்போ அந்த ரெசின் ஆர்ட்டை செய்கிறதுக்கு, இல்லை வேறு நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளிட்டர் மாதிரி இதுவும் நான் வாங்கியிருந்தேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கிளிட்டர் தான். இந்த நெயில் ஆர்ட்டுக்காக யூஸ் பண்ணுற கிளிட்டர் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இந்த கிளிட்டரை விட இந்த பாட்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். இதில் வந்து நமக்கு நிறைய கிளிட்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்ட், ஸ்டார், அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் நிறைய இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது, இப்படி கலர் கலராக வரிசையாக இருந்ததுனாலே இது வாங்கிட்டேன். சாப் பவுடர் வாங்கியிருந்தேன். இது வந்து 1 kgன்னு போட்டிருந்தது. இது அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். நான் வீட்டிலே ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக அதுக்கு தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்காகவே எல்லோ ஆக்சைடு வாங்கியிருந்தேன். எல்லோ ஆக்சைடு பவுடர் 150 கிராம் இது. அதே மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங்காக ஸ்டோன்லாம் வாங்கியிருந்தேன், ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கவே இல்லை, ஏன்டா வாங்கணும்னு இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வரல, ரொம்ப சின்னதாக இருந்தது. இவ்வளோதான் ஒரு பாக்கெட்டு, மொத்தம் 600 பீஸ்னு போட்டிருக்கு. இதில் 600 இருக்குமான்னு தெரியல, ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது.
இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருந்தது, இது வந்து ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. ஆனால் இது நான் கொஞ்சம் பெருசு பெருசாக வரும்னு நினச்சேன், இது ரொம்ப சின்னதாக வந்ததுனால எனக்கு கொஞ்சம் இது பிடிக்கல. அடுத்தது வந்து இந்த முத்து தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து எல்லா சைஸும் இருக்குது. இது நான் இங்கே பக்கத்தில் கடையில் போய் கேட்டப்போ இந்த பெரிய முத்தெல்லாம் இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அது வந்து ஒரு முத்தே வந்து 5 ரூபா அப்படின்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் இங்கே கிராம் கணக்கில் விற்கிறாங்க. ஸோ நம்ம இயரிங்ஸ் இல்லைனா ஏதாவது நெக்லஸ் மாதிரி செய்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். தஞ்சாவூர் பெயிண்டிங் செய்கிறதுக்காக அந்த கோல்டு லீஃப் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணேன், ஓப்பன் பண்ணோன்னே அது பறந்து போயிடுச்சு. அந்தளவுக்கு இது அவ்வளோ தின்னாக இருந்துச்சு அந்த கோல்டன் பேப்பர். இதானால் கொஞ்சம் ரேட்டு தான் அதிகம். இதில் வந்து 100 பேப்பர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த இது வந்து அரபிக் கம்மு. இதுவும் வந்து நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் செய்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஏதாவது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷ்னரி கிட்டு மாதிரி இருக்குது, அது வாங்கியிருந்தேன். இதில் வந்து உங்களுக்கு பென்சில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் பென்சில், க்ரையான்ஸ், அதுக்கப்புறம் பென் இருக்குது. எல்லாத்துலேயுமே பின்னாடி வந்து உங்களுக்கு சீடோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எழுதி முடித்ததுக்கப்புறமா இதை விதைச்சிக்கலாம். க்ரையான்ஸும் உங்களுக்கு 9 கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நோட் புக்கும் நம்ம விதைச்சோன்னா இதுவும் மரமாக இல்லை, செடியாக வளரும். வந்து இந்த A4 சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் தான். கிளாஸ் பெயிண்டிங் பண்ணணுன்னா இந்த கிளாஸ் மட்டும் தனியாக வாங்கினா அது ஃப்ரேம் பண்ண முடியாதுன்றதுனால இப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி இந்த கிளாஸில் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஆனால் இது வந்து கிளாஸ் இல்லை, பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். இதுவுமே நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்தது மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு. இது நல்லா A4 சைஸுக்கு பெருசாகவும் சீப்பாகவும் கிடச்சதுனால சரி இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பேப்பர் வந்து டிசைன் டிசைனாக இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் பேட்டர்ன் பேப்பர் மாதிரி டிசைன் டிசைனாக. இதுவுமே நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் பேட்டர்னாக இருக்கிற பேப்பர்லாம், ஆனால் இது வந்து இப்படி பைண்ட் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னாக இருக்கிற மாதிரியான ஒரு இது. இதில் வந்து 40 பேட்டர்ன் பேப்பர்ஸ் இருக்கும். குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, இந்த பேப்பரோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபெவிக்ரில்லேருந்து 3D அவுட்லைனர் வாங்கியிருந்தேன். வந்து ஒரு காம்போ மாதிரி ஒரு பேக் மாதிரி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த சாலிட் கலர், இது நம்ம ஃபேப்ரிக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிட்டர். இது மாதிரி உங்களுக்கு 5 கலர்ஸ் கொடுக்குறாங்க. கிளிட்டர்ஸில் 5 கலரும், இந்த சாதா கலர் மாதிரி இருக்கிறதுல 5 கலரும் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபேரி லைட் தான். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஆஃபரில் இருந்ததுனால சரி சீப்பாக இருக்குன்னு வாங்கினேன். இதுவுமே வாங்குகிற ஐடியாவே கிடையாது, சின்னதாக வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் நல்லாவே நீளமாக இருந்தது. வந்து 3 மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு ஃபேரி லைட் தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பேட்டரி வந்து தனியாக நம்ம போட்டுக்கணும். இதுக்கு வந்து AA பேட்டரி தான் போடணும். பேட்டரி போட்டுட்டு ஆன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நம்ம அந்த பாட்டில் ஆர்ட்டெல்லாம் செய்கிறோன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே வைக்கிறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல நீளமாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு லைட்டையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டியாக தான் இருந்துச்சு. 30 லைட் இருக்கும் அதில், 3 மீட்டர் இருக்குது. கொஞ்சம் நேரம் கையில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சூடாகிடுவது. அவ்வளோதான், நான் வாங்கின எல்லா பொருளும் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க. எனக்கு 1-2 பொருள் தான் பிடிக்கல, மற்றபடி எல்லாமே ரொம்ப பிடிச்சிதான் இருந்தது. இது இனிமேல் நம்ம அந்த ரெசன் ஆர்ட்டு இல்லை தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் நல்லா வந்துச்சுன்னா நான் அதையும் வீடியோவாக தனியாக போடுறேன். இதில் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுகிறேன். ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணுறது? பார்க்கலாம், பார்ப்போம். இது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பாம்பாம் வாங்கியிருந்தேன்.
அப்புறம் சில்வர் இந்த மூணு கலர்ல அப்படின்ற ஒரு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு. சரி யோ, இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போடுறேன், வேணும்னா கேளுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன். ஐயையா, என்ன தப்பு தப்பாக சொல்கிற. அடுத்தது இதே மாதிரி இதில் 2, 3, 4, 5, 6, 7, 8 வந்து இது பேர் என்ன, சர்க்கிள். இது என்னன்னு சொல்லுவாங்க, இது நம்ம இந்த கோல்ட் லீஃப் பார்த்தோம்ல, ஒரு ஃபேப்ரிக் ஃபேப் வளர்றேன். ஐயோ, பேட்டரி எடுத்துட்டு வரேன். அவ்வளோதான், இந்த ஹால் நம்ம முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம் இல்லை, முடிஞ்சிருச்சு.